ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஷா உங்கள்கிட்ட ஏதோ கேட்கணுமா? என்ன கேட்குறேன்னு சொல்லி பாருங்க. என்ன என்ன ஏதோ கேட்கணும்? என்னோட பர்த்டேக்கு வந்து நம்ம வந்து அன்னதானம் பண்ணுவோம். நிஷாவுக்கு நாளை பொறுத்து பிறந்தநாள் 11ஆம் தேதி. இன்னைக்கு தேதி வந்து 8-9 9ஆம் தேதி. இன்னைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. 2-3 நாள் இருக்கு. வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வந்து புதன்கிழமை. ஆமாம், இன்னும் 2 நாள் இருக்கு. அதில் வந்து நம்ம வந்து அன்னதானம் கொடுப்போமா இல்லை வந்து கேக் வெட்டி செலிப்ரேஷனாக பண்ணுவோமா? அதை மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணலாமா இல்லை சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்ட்டு. நிஷா, இது வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிடலாம். இட்லி சுட்டுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்கலாமா? அதில் ரெண்டில் ஏதாவது, இட்லி இல்லைன்னா வெரைட்டி ரைஸ், அது ரெண்டில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கேக் வெட்டி சிம்பிளாக வீட்டில் எது பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கு நான் முன்னாடியே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் சொல்ல மாட்டேங்கிற வாயை திறந்து. ஓகே ஓகே, அடுத்த வீடியோவில் செஞ்சிக்கலாமா? நீங்கள் மறக்காம கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க என்ன செய்யலாமா அப்படின்ட்டு. கேக்குன்னா நாளைக்கே போய் ஆர்டர் கொடுக்கணும். சாப்பாடு செய்யறதா இருந்தாலும் இட்லி மாவுலாம் இட்லி அரிசியெல்லாம் நிசா ஊற வைக்கணும். நாளைக்கே தான் எல்லாமே பண்ணணும். அதனால இன்னைக்கு நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஆட்டி ஃப்ரிட்ஜில் மாவு எடுத்து வச்சிடலாம், இட்லி சுட்டு கொடுக்கலாம். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வந்து நம்ம செஞ்சு கொண்டே கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஓகேயா? ஓகே ஓகே. பாய் 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 பாய்.